ஆ, சூப்பராக இருந்தது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே படம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி படம் வரும்போது சப்போர்ட் பண்ணோம் கண்டிப்பாக. சூப்பராக இருந்தது படம், கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்க்கலாம். இல்லை, ஜாதி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு டேலண்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கிரிக்கெட் வழியாக சொல்லியிருக்காங்க. நைஸ், வெரி நைஸ். லவ் எல்லாமே நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது படம் பார்க்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. தினேஷ், அவர், ஹரிஷ் கல்யாண் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க, வெரி குட். ஆ, மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது சார், எல்லாரும் பார்க்கலாம் குடும்பத்தோட. கிரிக்கெட் பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிச்சி போகும், அது சொல்லலாம். சூப்பர், சூப்பராக நடிச்சார் சார், எல்லாரும் சூப்பர். ரப்பர் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக இருக்கும், லவ் அப்படின்னு போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, விசிலே கைத்தட்டு, விசிலே கைத்தட்டு, இப்படியே போவோம். கிளைமேக்ஸ் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. செம்ம காமெடியாக இருக்குது, எல்லாம் அதை தண்ணி அடித்து பேசுவார் அது. அப்புறம் நம்ம இவங்க ஹீரோ இறங்குறப்பையும் சரி, அவர் இறங்குறப்பையும் சரி, தினேஷ் சார் இறங்குறப்பையும் சரி, உள்ள பிஜிஎம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த பிஜிஎம்க்கு வந்து கைத்தட்டும், கேப்டன் வாழ்க அவருக்கு தான். நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப செட்டில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஓவராலாமல் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, அவரோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்த லெவலில் ஹரிஷ் கல்யாண் அடுத்த லெவல் போயிடுவார். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் படம், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆ, அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அவர் சிட்டி சப்ஜெக்ட்ஸில் தான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ஆர்டிஃபிஷியலெலாம் தெரியாமல் கரெக்டாக அந்த ஊர் பையன் மாதிரியே நடிச்சிருந்தார், அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸில். ஆ, அவர் சொல்லவே வேணாம், அவர் செம்ம பர்ஃபார்மர் அவர். ஸோ அவர் இந்த இதுக்கு ரொம்ப கரெக்டாக நடிச்சிருந்தார், அந்த ரோலுக்கு கரெக்டாக ஆப்டான மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் வர்றதும் எண்டிங்கில் வர்றதும் கரெக்டாக சூட் ஆச்சு அவருக்கு, நல்லா இருந்தது. ஷான் சொல்ல ஆனால் செம்ம சூப்பராக போட்டார், ரொம்ப பிடிச்சிது, எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கு. ஸோ அதான் ஸ்கோராகவும் சொல்கிறேன், எல்லாமே எல்லா சீன்ஸ்லேயுமே நல்லா எமோஷன்ஸ் ஒர்க்காக இருக்குது. ஹீரோயினா, ஹீரோயின் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக அவங்க ரோலை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப இல்லாமல் செட்டில் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. காஸ்டிங் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு, டேரக்டர் காஸ்டிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது ஐயோ, அந்த ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு கேரக்டர் வந்து பயங்கரமாக இருக்குது, அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது நல்லா பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. அவங்களோடது சென்டிமெண்ட் இருக்கும், அதானே ஜாலி மூடில் போய்டு செகண்ட் ஹாஃபு. கிளைமேக்ஸ் வந்து எல்லாமே நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கிளைமேக்ஸ் வந்து கெஸ் பண்ணதா, நான் பண்ணது தப்பாக வச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாருமே நினச்சது தப்பாகவும் நினைக்கிறேன். அந்த மாற்றம் தான் தேவை, அந்த மாற்றத்துக்கான ஒரு விஷயம் தான் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் அவர் பேர் போடும்போது கடைசியில் பெரிய கிளாப்ஸ் கிடைக்கும். இருக்கும் அதெல்லாம் இருக்கும், அதனால தான் படத்தை கெஸ் பண்ணிவிடும். ஆனால் கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியாது, அது அருமையாக இருந்துச்சு, அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் ரொம்ப செட்டில் பண்ணுங்க, யூஸ்வலாக அவர் இதுமாரி படங்கள் நல்லா பண்ணுவார். அவர் வந்து ஒரு பாருங்கள், அவரோட ப்ளே பண்ணும்போது கிளாப் கண்டிப்பாக வரும். அவரும் அவர் பொண்ணு விளையாடும்போது அது பயங்கரமான சீனாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது ரொம்ப. அதான் படத்தோடு அதில் ஓட்டமாக போவோம், நம்ம பெருசாக தெரியல, எங்கேயுமே லேக் இதெல்லாம் சொல்லுவாங்க, வார்த்தைகள் சொல்லுவாங்க, அப்படிலாம் எங்கேயுமே தெரியல, ஜாலியாக இருந்துச்சு. வந்தால் படத்தை ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆமாம், அவங்க சொல்லணும்னா இருந்தேன், அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி நினைக்கிறேன் நான், ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்களுமே. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி நம்ம விளையாடி இருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ எல்லாருமே இந்த மாதிரியான கேரக்டர்ஸை பார்த்துருப்போம். ஸோ எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம், எல்லாருக்குமே பிடிக்கும் படம். இல்லைண்ணா, சீரியஸாக இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது.